வாங்க, இன்னைக்கு விஎஸ்கே சமையல்ல பொட்டுக்கடலை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். சட்டனு ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வரும்போது சட்டனு ஈஸியா செஞ்சிடலாம். இதே பொட்டுக்கடலையும் அரிசி மாவும் இருந்தா போறோம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சட்டனு செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி, இப்ப செய்யறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். இப்ப இந்த ஒரு கப்பு பொட்டுக்கடலையை நான் மிக்சி கப்ல சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ இதை பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணிக்கிங்க. இப்போ இதை சளிச்சிடணும். நம்ம எல்லாத்தையும் சளிச்சு விட்டேன் பாருங்க, நல்லா சளிச்சிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு கப்பி இருக்கு பாருங்க, அதனால தான் ஒரு தடவை சளிச்சிடுவோம். நம்ம இதை எடுத்துடுறேன். வாங்க, இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்தோம். அதுக்கு இதே கப்பால் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுக்கிறோம். நான் இதையும் நம்ம சளிச்சிட்டு தான் சேர்க்கணும். இங்கே கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, எந்த மாவில் வேணாலும் செய்யலாம். நம்ம பாருங்க சளிச்சிட்டேன். இப்போ மாவு சளிச்சு எல்லா ரெண்டையும் எடுத்துட்டான். நான் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தனி மிளகாத்தூள் தான் அரைச்சிருக்கேன். அந்த அரைச்சத்தூள் தான் நான் சேர்க்குறேன். இதில் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துங்க. நான் இந்த ஸ்பூனால் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி கருப்பு எள் சேர்த்துருக்கேன் இதில், அதுவும் அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. எல்லாம் இப்போ சேர்த்துட்டேன். சேர்த்து இந்த மாவை ஃபஸ்ட்டு ஒரு டைம் இப்படி கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை நல்லா கையாலேயே ஃபஸ்ட்டு இப்படி ஒரு டைம் நல்லா மசிச்சு விட்டு இதை கலந்து விட்டுக்குங்க மாவை. இதை இப்போ நல்லா நான் கலந்துட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ஒரே டைம் சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்குங்க. தெளித்து தெளித்து பிசைங்க. பிசைஞ்சிட்டான் பாருங்க. பிசைஞ்ச மாவை நல்லா அதை அப்படி அமுக்கி விட்டுருங்க. இப்படி நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு இந்த அச்சு போட்டிருக்கேன் பாருங்க. நான் வந்து இப்போ முறுக்கச்சாலியை தான் நான் அப்படியே புழிஞ்சு விட போகிறேன். காராசோவை மாதிரி தீர்த்த முடியல, அதனால் நான் முறுக்கச்சாலியே புழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மகிழம்பு வச்சு எடுத்திருக்கேன் பாருங்க. அதில் இந்த மாதிரி ஒரு மாவை கொஞ்சமாக எடுத்து நான் அப்படியே எண்ணெய் சட்டியிலே தான் நான் வச்சு அப்படியே புழிஞ்சு விட போகிறேன். வாங்க, இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதை புழிஞ்சு விட்ருவோம். இப்படியே தான் புழிஞ்சு விட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். புழிஞ்சு விட்டதும் உடனே பரட்டி போடாதீங்க, மேலே தானாக வரும். நான் அது சின்ன வானல் வச்சுருக்கிறதுனால கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுருக்கேன். நீங்கள் பெரிய வானலாக அகலமாக இருந்ததுன்னா சட்டுன்னு புழிஞ்சிடலாம். ரெண்டே இதில் மேலே வந்தது பிறகு அதுக்கப்புறம் பரட்டி விடுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க. காய வச்சு அதுக்கப்புறம் புழிஞ்சு விட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சிம்மில் வச்சுருங்க. அப்பப்போ ஹை ஃப்ளேமில் வைங்க, அப்பப்போ குறைச்சி வைங்க. அதை மாதிரி செஞ்சுக்கிங்க. ஒரே டயத்தில் தூக்கி வைக்காதீங்க. பாருங்கள், இப்போ அது நல்லா பரட்டி பரட்டி விட்டுக்குங்க. எல்லா பக்கமும் வேகிற மாதிரி பரட்டி விட்டுக்குங்க. நல்லா எண்ணெய் வந்து கொதி அடங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அப்படியே சிம்மிலே வச்சுருங்க. பாருங்கள் எண்ணெய் எல்லாம் நேரம் அடங்கிடுச்சு பாருங்கள்.
இதை எடுத்துருவோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா முறுக்கு முறுக்குன்னு இருக்கு பாருங்க. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டில் கொட்டி காட்டுறேன். பொட்டுக்கடலை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நம்ம வந்து கடலமாவில் தான் செய்வோம் இந்த மாதிரி ஓலை பகோடா காராசவு இது மாதிரி செய்கிறதெல்லாம் கடலமாவில் தான் செய்வோம் நம்ம. இது மாதிரி பொட்டுக்கடலை மாவு வச்சு செஞ்சு பாருங்கள் ஒரு டைம், டேஸ்ட்டு செமையாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், ஈஸியாகவும் போயிடும் நமக்கு இந்த வேலை. பாருங்கள் கடலமாவு சில குழந்தைங்களுக்கு வந்து மந்திக்கும் பாங்க, இந்த மாதிரி பொட்டுக்கடலை மாவு வச்சு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள். எப்படி நல்லா நொறுங்குது பாருங்கள், நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இது. இதுமாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.